பிரியமானது இதப்பிள்ளையில ஐயாவுடைய வாழ்க்கையில் நான் கண்ட காரியத்தெல்லாம் ஃபியூனரல் சர்வீஸோட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் எனக்கு ரொம்ப டச்சான ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஐயாவுடைய அடக்க ஆராதனை நடந்த நேரத்தில் நான் பார்த்த காரியம் அதற்கப்புறம் நான் சந்தித்த மக்கள் ஐயாவுடைய அடக்க ஆராதனையை குறித்து சொன்ன காரியங்கள் என் உள்ளத்தில் ரொம்ப அதாவது ஒரு சந்தோஷம் அதற்கு மேலே ஒரு பெரிய ஒரு உந்துதல்னு சொல்லலாம் இன்னும் நிறைய நம்ம ஊழியம் செய்யணும் நிறைய காரியம் பண்ணணுங்கிற ஒரு காரியத்தை நான் உணர்ந்துட்டேன் ஏன்னா இப்போ அதன் பிறகு என்னை சந்தித்த மக்கள் எனக்கு ஃபோன் போட்டு பேசினவங்க எனக்கு அறிமுகமானவர் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் அங்கே என்ன பார்த்தவங்க எல்லாரும் ஐயாவை பறித்து ஒரே ஒரு காரியம் சொன்னாங்க இவ்வளவு சாதித்த ஒரு மனிதனை பற்றி சமுதாயத்தில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு இப்போ எல்லாரும் பார்த்துட்டோம் நேரத்தில் போனனால எல்லாரும் பார்த்துட்டோம் இந்த ஊழியத்தை இனிமே கடவுளா பார்த்து வளர்த்து விட்டுருவாரு இந்த ஊழியம் ஐயாவுடைய தரிசனத்தின்படி ஒரு லட்சம் திருச்சபை என்கிறத நூற்றாண்டு தரிசனம் அதுக்கு முன்னாலேயே பார்த்துருவோம் அந்த அளவுக்கு ஈசிய சபைகள் வளர்ந்துருதுன்னு சொன்ன பொழுது என உள்ள அவ்வளவு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அடுத்தது இன்னொரு காரியம் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என் குடும்பத்தார் சொன்ன ஒரு காரியம் பிரதர் சீல் ஆசிரஸ் போன் பண்ணி கேட்டாங்க எதுக்காக ஐயாவுடைய அடக்கத்தை நாலு நாள் தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க சில காரியங்களை சொன்ன பொழுது அவ்வளவு நாளா அப்படின்னு கேட்டாங்க ஒரு காரியத்தை நான் பார்த்ததை நிறைய சொல்லிடுறேன் என்ன நிறைய பேர் சொன்ன காரியத்தை சொல்லிடுறேன் ஐயாவுடைய பாடி வைக்கப்பட்டிருந்த அந்த ஃப்ரீ சர்க்குல ஐயா முகத்தை பார்த்தீங்களா அதுல இருந்த ஒரு பிரைட்னஸ் ஒரு அழகு ஒரு தன்மை அது எங்கேயும் பார்க்க முடியாது வெரி ரேர் ரொம்ப நான் உணர்ந்து தான் சொல்றேன் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க எல்லாரும் சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்த்தா எங்க டாக்டர் சொன்னாங்க அவங்க முகத்தை பார்த்தா எம்பாம் பண்ணி நாலு நாள் அஞ்சு நாள் ஃப்ரீ ஒரு ஃப்ரீசரில் வச்ச பாடி மாதிரியே தெரியல ஏதோ ஒரு தெய்வீகம் இருக்கிறத உணர முடிஞ்சுதுன்னு சொன்னாங்க நானும் அதை உணர்ந்தேன் திருப்பி திருப்பி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா அவங்க முகத்துல இருக்கிற ஒரு பிரைட்னஸ் எங்கேயுமே இல்லை வசனம் சொல்லுகிறபடி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்த பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஐயா அழகாக கனம் பண்ணிட்டார் முகத்தை பிரகாசம் அடைய வச்சுட்டாரு அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம் இன்னும் ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன் பார்த்ததில் ஒரு காரியம் இவ்வளவு அடக்காரதனா நல்லா அருமையாக கடவுளுடைய பிரசன்னத்தோடு கூட நடந்தது அதில் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஒரு சின்ன கூட வரல பார்த்தீங்களா அதுக்கு தான் லூயா அதான் கடவுள் கரெக்டாக எல்லாத்தையும் ஒரு சின்ன மலத்தூரல் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பார்த்து நம்மளும் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதுலையும் காட் ஹாண்டட் ஐயா கடவுள் ஐயாவை கனம் பண்ணாங்க எல்லாத்துலேயும் கனம் பண்ணாங்க அதனால இந்த ஊழியம் நல்லா நடந்துடும் நிறையா வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க இப்போ எனக்குலாம் எழுபத்தி சிலர் நான் கடந்துட்டேன் இருந்தாலும் நான் வந்து வாலிபாந்தான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஐயாவுடைய தரிசனம் ஒரு லட்சம் திருச்சென்னு உங்கள் கையில் தான் இருக்கு நீங்கள் தீவிரமாக ஓடி நீங்கள் தீவிரமாக ஜெபித்து தீவிரமாக அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா இந்த தரிசனம் நிறைவேறணும் பரிசுத்த அவனுடைய தரிசனம் நிறைவேறணும் அது ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய தரிசனம் நிறைவேறணும் எனக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எனக்கு இன்னைக்கு வரைக்கு ஒரு பேலன் இருக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா அதுக்கு காரணமே ஐயா தான் ஒரு காரியம் சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையில முன்னால வைச்ச ஒரு நாளும் பின்னால வைக்காதுங்க அது அப்படியே உங்க மனதுக்குள்ள வாங்கிக்கிடுங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும் நீங்க நல்லா ஆயிடுவீங்க தரிசனம் நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள வந்து இருக்கிறோம் இந்த ஊழியத்தை தொடர்ந்து ஜபத்தினால செய்யுங்க தாங்குங்க ஒரு லட்சம் திருச்சபைகளை நாம் காணப்போகிறோம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார் வழி நடத்துவார் எல்லாருக்கும் நல்லா ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார் தைரியமா இருங்க எங்களை சொன்னவங்களாம் சொன்னாங்க உங்கள் ஊழியம் நல்லா வளர்ந்துரும் உங்கள் ஊழியம் ஆசீர்வாதம் ஆயிரும் இது ஒரு பெரிய ஒரு சாதனை எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு எல்லாரும் பார்த்துட்டாங்க எல்லாரும் கத்தர் பார்க்க வச்சுட்டார் அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க குடும்பத்தாருக்கா நல்ல ஜெபம் பண்ணுங்க கடவுள் வீட்டு போன ஊழியத்தை எல்லார் மூலமாக நிறைவேற்றி முடிப்பார் தெய்வநாமம் மயமைப்படுவதாக